나를 번역하는 바노히 세비엘이라고. அவர்களிடம் நான் குருமானனாக இருக்கிற பொழுது 10 நாட்கள் மாந்தர் கோபம் என்ற பங்கிலே அவர் இருக்கிற பொழுது அவரோடு நான் தங்கி கடற்பண்ணி ஆச்சினேன். அப்பொழுது அவரை பார்த்து நான் வியந்து போயிருக்கிறேன். இவர் உண்மையிலே ஒரு சாமியாரா அப்படின்னு. அங்க ஒரு ஸ்கூல்ல சில இடித்த கட்டடங்கள் எல்லாம் இருந்தது. இவர் தன்னம் தனியாக சென்று இன்னும் ஒரு மனிதரை அழைத்துக் கொண்டு மண்வெட்டி இடித்து அந்த இடித்த கட்டடத்தை எல்லாம் நல்லாக இடித்து மண்ணை எல்லாம் பரவலாக மாற்றி மக்களோடு மக்களாக உழைக்கிறதையும் கண்டால் நான் பார்த்து வியந்து போனேன். இவரை போல் நானும் ஒரு பணியாளராக மாற வேண்டும் என்ற ஒரு ஈர்ப்பு எனக்கு அவரிடமிருந்து கிடைத்தது. எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் இருந்த ஒரு அருள் பணியாளர் மனோஜி சேவியர் அவர்கள். அத்தகைய ஒரு பெருமை யாருக்கு இன்று இருக்கிறது? மாத்திரவர்களை பங்கு மக்களுக்கு அத்தகைய ஒரு குருவை நாம் உருவாக்கி இந்த திருச்சபை கொடுத்திருக்கிறோம். அது ஒரு பெருமை இருக்கு. அருள் பணியாளர் அப்படிங்கிறவர் நமது பங்கை சார்ந்தவர். வருவதற்கு முன்பாகவே தந்தை அவர்களை எனக்கு தெரியும். அவருக்கு என்ன தெரியுதா என்பது எனக்கு தெரியாது. ஏனெனில் அவர் நான் படித்திருக்கின்ற கல்லூரியிலே பாடம் நடத்தினார். அவர் முனைவர் பட்டம் பெற்றவர். அருமையாக வகுப்பிலே பாடம் நடத்தக்கூடியவர். பல குரு மாணவர்களை எல்லாம் அவருடைய சபைக்கும் பொதுவாக திருச்சபைக்கும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நிலையிலே அவர் இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதுமாக அறியப்படக்கூடிய ஒரு இறையியலாளராக இருக்கிறார். யாருக்கு பெருமை? மாத்திரவில்லை என்ற சமூகத்திலிருந்து மண்ணிலிருந்து மலர்ந்த ஒரு முத்து அருள் பணியாளர் தேவ் நமது சொத்து. இன்னும் அருள் பணியாளர்கள் பலரின் விட்டோ என்று சொன்னார்கள். அவளை பற்றி அதிகமாக எனக்கு தெரியாது. இன்னும் அதிகமான அருள் சகோதரிகள் 10க்கும் மேற்பட்ட அருள் சகோதரிகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். எனவே மாத்திரவிலை என்பது குருத்துவத்தை போற்றக்கூடிய ஒரு விளை. எங்கு விளைகிறதோ அதான் விளை. இங்கு விளைகிறது எங்கு விளைகிறதோ அதான் விளை. மாத்திரவிலையிலே விளைகிறது அதிதீகமாக விளைந்திருக்கிறது. உன்னதமான நல்ல அற்புதமான குருக்களை இந்த மண் உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பது ஒரு குரம் இருக்க. மறுபுறம் கழிந்த 10 ஆண்டுகளுக்காகவே யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையும் உருவாகிருக்கிறது. நான் அருள் பணியாளர்கள் கேட்டேன், ஃபாதர் ஃபாதர் யாராவது இருக்கிறாங்களா இப்போ படிச்சு? யாரும் இருந்தமாரி தெரியல. அப்போ இத்தகைய அருமையான அருள் பணியாளர்களை சமூகத்திற்கு திருச்சபைக்கு கையளித்த விளைகின்ற இந்த மண் இன்று விளையா மண்ணாக மாறி போய்விட்டதோ என்ற ஒரு உணர்வு இயல்பாகவே நமக்கு எழுவதை நாம் பார்க்கிறோம். இயல்பாகவே எழுகிறது. இது யார் பொறுப்பு? ஒட்டுமொத்தமாக நாம் எல்லோரும் பொறுப்பாக இருக்கிறோம். இறை அழைத்ததனுடைய விளை நிலம் என்பது குடும்பம் என்று சொல்வார்கள். குடும்பத்திலே ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை போதும் அப்படின்னா நிறைய பிள்ளைகளை பெற்று போட்டால் ஒன்றும் நாடு சீரழிந்து போகிறது. நல்ல செல்வங்கள் தானே, கடவுள் தரத்தின் செல்வங்களை வேண்டாம் என்று சொல்வதற்கு இல்லை என்பதற்காக சொல்கிறேன். அத்தகைய விதத்திலே நாம் இந்த மண்ணிலே இருந்து குருக்களை நாம் திருச்சபைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதுதான் நமது விருப்பமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஏன் இந்த காலகட்டத்திலே குருக்கள் இல்லை என்பதை பெரிய அளவிலே ஒரு திறனாய்வு செய்து பார்ப்பதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வீடுகளிலே குருக்களை பற்றி நன்றாக வார்த்தைகள் சொல்லுவீர்கள் என்றால் அந்த பயனுக்கும் ஒரு உந்து வந்திருக்கும். ஆமா, நான் குரு ஆகணும் அப்படின்னு சொல்வது எல்லாம் குருக்களை பற்றி இல்லாத உள்ளாத இருந்தது சொன்ன அந்த பயனுக்கு குருவாக வேண்டும் என்று ஆசை வருமா என்ன? ஐயோ, நம்மளை சுற்றி போவோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக குருக்களை பற்றி ஒரு சுத்தி வளர்ச்சி எல்லாரும் திட்டுகிற பொழுது இந்த பையன் தூரத்திலிருந்து பார்த்துருப்பான், பரவாயில்லையே எல்லாரும் திட்டுகிறார்களே, சின்ன பையன் கூட பெரிய வார்த்தைகளை திட்டுகிறாரே என்பதெல்லாம் போய் நினைத்து பார்த்து அந்த பிஞ்சு குளத்து நம்ம அப்பாவும் இருக்கிறாரே, நம்ம சித்தப்பாவும் இருக்கிறாரே, பார்த்து இவங்கமா இதுக்காக நம்ம போனோம் அப்படின்னா. இத்தகைய சமூகத்திலே விளைவது என்பது குருத்துவம் விளைவது என்பது குருக்கள் விளைவது என்பது அரிதான ஒரு காரியமாக மாறிவிடுகிறது. நாம் தான் காரணமாக இருக்கிறோம். இன்று மாத்திரை விலையை விளை என்று சொல்வதற்கு அது தகுதியான ஒன்றாக இருக்கிறதா என்பதை சொல்லி எங்கு குருக்கள் விளைகிறார்களோ அதான் விளை, எங்கு விளைச்சல் இருக்கிறதோ அதான் விளை. முன்னாடி காலத்துலலாம் விளைச்சல் இருந்துச்சு, அதுதான் வயது வருமாக இருந்துச்சு. இன்னைக்கு விளைச்சல் இல்லை, ஆனால்
ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். நமது குடும்பத்தில் ஒரு குருவாக, குரு மாணவனையும் ஒரு அருள் சகோதரியோடும் அனுப்ப போகிறோம் என்பதை இன்றைய முடிவெடுப்போம். நிறைய நிறைய காரியங்களை, குருக்களை பற்றி பேசுவோம், குருத்துவத்தை பற்றி பேசுவோம். அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறீர்களா? அம்மையார் எனக்காக ஜெபித்திருக்கீங்களா? பாதத்துக்காக ஜெபித்திருக்கிறீங்களா? எங்களுக்காகவே நாங்கள் ஜெபம் பண்ணுறதுல பாத உங்களுக்காக நாங்கள் எப்படி ஜெபிப்போம் என்று கேட்பது போல் இருக்கு. ஆனாலும் நம்புகிறேன், நீங்கள் எல்லாம் எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். எங்களுடைய இயலாமையை நீங்கள் அறிவீர்கள், எங்களது வலுவற்ற தன்மையை நீங்கள் அறிவீர்கள். நாங்களும் உங்களுடைய பிரதிபலிப்புகள் என்பதை, கடவுளுடைய பிரதிநிதிகள், உங்களுடைய பிரதிபலிப்புகள் என்பதனால் நாங்களும் இயலாமல் இருக்கிறோம், நாங்களும் பலவீனமானவர்களாக இருக்கிறோம், நாங்களும் உங்களது சாயலை கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்களது அதிகமான ஜபம், உங்களது அதிகமான அக்கறை, உங்களது அதிகமான அன்பு, உங்களை போன்ற மக்களுடைய நீங்க பாதை எங்களது குடும்பம் என்ற அன்பு கலந்த வார்த்தை எங்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே நான் இயேசு யோவான் செய்தி 17:15 வசனத்தை சொல்வார். தந்தையே, அவர் ஆண்டவரை ஜெபிக்கிறார், தந்தையே என் சீடர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கவில்லை, மன்னிக்கவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்துவிட வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன் என்று இயேசு ஜெபிக்கிறார். நீங்களும் அத்தகைய ஒரு ஜெபத்தை எங்களுக்கு பாருங்கள். மாலை மரியாதை, பெரிய மகுடம் இவையெல்லாம் தேவையில்லை. உங்களது மாண்மிகு ஜெபங்களை எங்களுக்கு தாருங்கள். நமது மண்ணிலிருந்து இன்னும் அதிகமான குருக்கள் உருவாகட்டும். நமது மண் விளைநிலமாக தொடர்ந்து நமது பங்கு மாத்திரை விளையாகவே இருக்கும்.